நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருதுநகர் மாவட்டத்தில் தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக தனது இரண்டு குழந்தைகளையும் கருத்தறுத்த தந்தை கொலை செய்துள்ளார். அந்தோணி ராஜ் நேற்று நள்ளிரவில் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஆத்திரத்தில் இருந்த அந்தோணி ராஜ் அதிகாலையில் தனது 9 வயது மகள், 4 வயது மகன், மனைவி ஆகியோரை கழுத்தறுத்து கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார். இதில் இரு குழந்தைகள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். இவர்களின் அலற சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் இது தொடர்பாக காவல்துறையில் தகவல் தெரிவித்தனர். இதற்கிடையில் அந்தோணி ராஜ் கொலை செய்ய பயன்படுத்திய அருவாளுடன் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் 3 பேரையும் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் குழந்தைகள் இருவரும் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டது தெரிய வந்தது. முனீஸ்வரி மட்டும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தலைமறைவான இருந்த அந்தோணியை போலீசார் சுற்றி வளைத்த போது அவர் தனது கையில் வைத்திருந்த அருவாளால் தனது கழுத்தை அறுத்து கொண்டு இறந்து போனார். தற்போது முனீஸ்வரி மட்டும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.